கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வறுத்தணி, வெங்காயம், கருகப்பில், 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பலரி வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. 4 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே சப்பாத்தி செஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி வெந்ததுக்கப்புறம் சப்பாத்தி எடுத்து அதில் போட்டுட்டு கலந்துட்டு மல்லித்தலை போட்டுருங்க. வெரைட்டி டின்னர் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். வேணா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் போடல. இதில் முட்டை போட்டுக்கலாம், ஆனால் நாங்கள் முட்டை போடல. நல்லாயிருக்கும், நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், மார்னிங்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெரைட்டியாக இருக்கும். ஓகே, பாய்.